எஸ்எஸ் சுரேந்தர் வந்து தன்னை எந்த விதத்துலையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டார். ரொம்ப தன்மானம் பார்க்கக்கூடியவர். நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காரு, நிறைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இது குழப்பமே வரும், இவர் தான் பாடினாரா ஜெயச்சந்திரன் பாடினாரா அப்படின்ற அளவுக்கு வாய்ஸை மாற்றி மாற்றி பாடுறது, மாற்றி மாற்றி பாடு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ். ஆமாம், தொடர்ச்சியான பல பாடல்கள் அந்த நேரத்தில் வந்து பேட்டினை விட ஒதுங்கிடுவார் அவர். இவ்வளோ விட பெரிய ஆளாக இருக்காங்க சார் அப்படின்னு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அந்த ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க வந்து தாய் மாமா மாதிரி தான் இருப்பாங்க பசங்க அப்படின்வாங்க. கண்டிப்பாக ஆமாம் வீடுங்களில் சொல்லுவாங்க. எனக்கு எஸ் எஸ் சுரேந்தருடைய குணங்கள் அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆரம்பகட்ட கால விஜயை பார்க்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி அந்த அமைதி எங்கேயும் ஒரு கலந்துக்காத ஒரு விதம், இது எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு கேப் போட்டுக்கிட்டு அவர் பாட்டு போவார். எஸ் எஸ் சுரேந்தர்னு தெரியாதவங்களுக்கு நான் தான் இன்னார்னு சொல்லிக்க மாட்டார். அவர் எந்த இடத்துலையும் நான் தான் விஜயோடைய தாய் மாமன் எங்கேயுமே பதிவு பண்ணதில்ல, மீறி கேட்டால் சிரிச்சுக்கிட்டே சரிங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். அது அவருடைய இயல்பான ஒரு குணம் அது.